ஏரியாவாய எந்த ஏரியா பேசுறேன்? இந்த யூடியூப் புரூட்டஸ் தம்பி வந்து தமிழன் என்று நான் நினைக்கல. எதனால அப்படின்னு சொன்னா, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, அந்த தமிழ கொடுத்த சிவபெருமானையே இழிவுபடுத்தி பேசியிருக்காருன்னா கண்டிப்பா அவர் தமிழனா இருக்க வாய்ப்பே இல்லை. அதாவது அவர் பிறப்பின் மேல் குற்றம் இருக்கலாம் நினைக்கிறேன். அது பெருஞ்சித்தனார் சொல்லுவார்ல, பெற்றவர் மேல் ஐயம், பிறப்பின் மேல் ஐயம் என்றும் சற்றும் தயக்கம் என்று சாற்றுண்டேன். அதே போல பாரதிதாசன் ஐயா சொல்லுவாரு, தமிழை பழித்தானே என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொல்லி தமிழ கொடுத்த தலைவனையே பழிக்கிறான்னா அவன் வந்த வழி சரியில்லைன்றதை விட அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்ல, அவர் சொல்றாருல்ல தமிழை போய் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்றாரு. அது எவ்வளவு நியாயம்னு எனக்கு தெரியல. தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டு தமிழனுக்கே உபதேசம் செஞ்சு தமிழனுக்கே தலைவன் ஆயிட்டார். இதுதான் நம்ம தமிழர்களோட அறியாம. இந்த தம்பி தமிழ அறிஞ்சு இருந்தால் கண்டிப்பா சிவபெருமானை அறிஞ்சிருப்பாரு. அறிஞ்சிருந்தா இந்த மாதிரி அநாகரியமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க மாட்டாரு. கண்டிப்பா அவர் தமிழனா இருந்திருந்தா இந்த நிகழ்வு நடந்திருக்காது என்று சொல்லி இந்த பதிவை நான் பதிவு செய்யறேன். அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தமிழன் இல்ல, தமிழர் காட்டு மிராண்டி என்று சொன்னவர் தான் அவரோட தலைவர். ஒரு குச்சி கூட வச்சிருப்பாரு பொண்ணு கூட. அதனால அவர் மேல் ஐயம், அவர் பிறப்பின் மேல் ஐயம் இருக்கலாம்னு நான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். நமச்சிவாய நமச்சிவாய.